அக்டோபர் எட்டாம் நாளானது மாபெரும் விடுதலை போராட்ட வீரரும் புரட்சியாளரும் போர்க்குணம் கொண்டவருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் மறைவு நாளாகும். அவர் பரவலாக ஜேபி என்று அழைக்கப்பட்டார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் புயல் காற்றிற்கு மேலெழும்பும் இலைகள் போல கிளர்ந்தெழுங்கள் என்று விடுத்த அறைகூவலை தொடர்ந்து ஜேபி அவர்கள் விடுதலை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆங்கில கல்வியை விட்டுவிட கோரிக்கை விடுத்திருந்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அது ஜெயபிரகாஷ் அவர்களின் மனதை தைத்தது. தேர்வுக்கு 20 நாட்கள் இருந்த நிலையில் பாட்னா கல்லூரியை விட்டு வெளியேறினார் ஜெயபிரகாஷ். பின்னர் காங்கிரஸ் நடத்திய பீகார் வித்யாபீடத்தில் இணைந்தார் ஜெயபிரகாஷ். கல்லூரி முடித்து மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்ல முடிவெடுத்தார். அங்கே கல்லூரி கட்டண செலவிற்காக சில கடினமான வேலைகளை செய்தார் ஜெயபிரகாஷ். அதன் காரணமாக அவருக்கு உழைக்கும் வர்க்கத்தின்பால் இயற்கையாகவே ஒரு இரக்கம் இருந்தது. அது அவர் வாழ்நாள் முழுக்க இந்த குணம் நீடித்தது. ஜெயபிரகாஷுக்கு லோக்நாயக் என்கின்ற ஒரு அடைமொழியும் உண்டு. 1929 இந்தியா திரும்பினார் ஜெயபிரகாஷ். உலக போர் சூழலை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியா சுரண்டப்படுவதை தடுத்து காலனி அரசை தூக்கி எறிய வேண்டுமென மக்களிடம் முழங்கினார். பிரிட்டிஷ் இராணுவத்திற்குள் இந்திய வீரர்கள் சேர்க்கப்படுவதை எதிர்த்து போராடியதால் 9 சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன். விடுதலைக்கு பின் மகாத்மா காந்தியும் சுபாஷ் சந்திரபோஸையும் சந்தித்தார் இவர். பண்டித ஜவஹர்லால் நேருவின் அழைப்பின் பேரில் காங்கிரஸில் இணைந்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க திரைமறைவு பிரச்சாரங்களை மேற்கொண்ட காங்கிரஸ் சோசியலிச கட்சியின் உறுப்பினராகவும் விளங்கினார். விடுதலை போராட்டத்தில் முனைப்பாக பங்கேற்றார் ஜேபி. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அனைத்து மூத்த தலைவர்களும் கைது செய்யப்பட்ட பின்னர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதனை வழிநடத்தினார். அவரும் விரைவில் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அந்த சட்டத்தின்படி விசாரணைகள் ஏதும் நடத்தப்பட தேவையில்லை என்ற முறையில் ஆசாரிபாக் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். ஜேபியும் உடனிருந்த ஏனைய சிறைவாசிகளும் சிறையிலிருந்து தப்பிக்க திட்டமிட்டனர். அதற்கான வாய்ப்பு 1942 நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகையின் போது அவர்களுக்கு வாய்த்தது. ஏனென்றால் அந்த சமயத்தில் பெரும்பாலான காவலர்கள் பண்டிகை விடுமுறையில் சென்றிருந்தனர். அவர் சிறையிலிருந்து தப்பியதால் ஜேபியை மக்கள் மனதில் ஒரு கதையாடல் நாயகனாக நிலை கொள்ள செய்யும் அளவிற்கு துணிச்சலான செயலாக அது அமைந்தது. ஏறத்தாழ ஓராண்டு காலம் நடைபெற்ற தேடுதல் வேட்டைக்கு பிறகு 1943 செப்டம்பர் 18 அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டார் ஜெயபிரகாஷ். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை சந்திக்க ராவல்பிண்டிக்கு பயணம் செய்த போது இந்த கைது நிகழ்ந்தது. சித்திரவதை முகாம் என்று பரவலாக அறியப்பட்ட லாகூர் கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஜேபி. 16 மன மற்றும் உடல் ரீதியான சித்திரவதை தொடர்ந்தது. முதல் 1 தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கூடவே விசாரணையும் உடல் வதையும் மானபங்கமும் தொடர்ந்தன. ஜனவரி 1945 லாகூர் கோட்டையிலிருந்து ஆக்ரா சிறைக்கு மாற்றப்பட்டார் ஜெயபிரகாஷ். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் ராமனோகர் லோகியாவும் ஜெயபிரகாஷ் நாராயணனையும் எந்தவித நிபந்தனையுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்று மகாத்மா காந்தி வற்புறுத்திய பிறகு அவர்கள் இருவரும் 1946 ஏப்ரல் 12 அன்று விடுவிக்கப்பட்டனர். 1979 அக்டோபர் 8 உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் ஜெயபிரகாஷ். மகாத்மா காந்தியின் முழுமையான சுயராஜ்யம் அல்லது முழு புரட்சி என்கின்ற கொள்கைக்கு தன்னை முழுமையாக ஒப்புவித்துக் கொண்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஊஞ்ச நீச் பர் ஆதாரித் ஜாதி பிரதா கோ கத்ம் கியா ஜாய் அப் சமய ஆ கயா ஹை இஸ் கலங்க கோ மிட்டா தே ஔர் பாய்சாரே ஔர் சமானதா கோ அப்னா ஆதர்ஷ் பனாயே ஔர் அப்னே ஜீவன் மே உதாரே. இசி தர ஷாதி ஜன்ம மிருத்து சே ஜுடே ஹுயே பி குச் ஔர் புரே ரிவாஜ் ஹை சம்பூர்ண கிராந்தி கே த்வாரா இன்ஹே பி கத்ம் கியா ஜானா சாஹியே. மக்களின் பங்கேற்பு கொண்ட நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற கொள்கை பிடிப்பு கொண்ட பொதுவாழ்வு ஆகியவற்றை நோக்கியே தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவருடைய ஒருமைப்பாடு, ஒப்பற்ற புகழ் மற்றும் அவரின் தன்னலமற்ற எளிமையான வாழ்க்கை முறை ஆகியவை அவரை மக்கள் அனைவருக்கும் நெருக்கமாக்கியது.